हलो फ्रेंड्स इन वीडियो में पाकपो अब पाती जून 8 2020 हिंदू न्यूस पेपर न्यूस अनालिसिस पाकपो डाउटा की डिस्क्रिप्शन ये टेलग्राम ग्रूप लिंक जॉइन पड़ो अंड यूपीसी करंट अफेयर्स रिलेटेड डाउट्स नहीं कल अंड मैनल्क सब्सक्राइब पड़ो इनकी न्यूस वो रोम अधिको यूपीसी रिलेटडा न्यूस अधिकली एडिटोरियल्स मटा ओर मतबाई वे सो तवर फर्स्ट पेज पाती फाइव हिस्बुल मिलिटेंट्स किल्ड इन जेएनके एनकाउंटर अब नहीं எந்த மாதிரி அப்ரோச் பண்ணனும் அப்படினா பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எதுவுமே இத பத்தின தெரிஞ்சீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல பட் ஒரே ஒரு விஷயம் இதுக்கு பேக்ரவுண்ட்ல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா அன்லாஃபுல் பிரவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் ஓகேங்களா அன்லாஃபுல் பிரவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் இருக்கு சோ அந்த ஆக்ட் பேட் என்ன பண்ணுங்க அப்படினு சொல்றீங்கன்னா நீங்க படிக்கணும் இப்போ லேட்டஸ்டா என்ன பண்ணாங்க அப்படினு பாத்தீங்கன்னா அதுல 2019ல ஒரு அமெண்ட்மென்ட் வேற கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஒரு 2019ல அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரவென்ஷன் ஆக்ட்ல உங்களுக்கு ஒரு அமெண்ட்மென்ட் கொண்டு வந்தாங்க அந்த அமெண்ட்மென்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இன்டர்னல் செக்யூரிட்டி இந்த பர்டிகுலர் அன்லாஃபுல் பிரவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஏன் இந்த ஆக்ட் நான் இப்ப சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா அண்டர் திஸ் ஆக்ட் ஓகேங்களா அண்டர் திஸ் ஆக்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் என்ன பண்ணலாம் அப்படினா மிலிட்டன்ட் குரூப் ஓகேங்களா மிலிட்டன்ட் குரூப் ஆர் டெரரிஸ்ட் குரூப் அப்படினு சொல்லிட்டு டெசிக்னேட் பண்ணலாம் அப்படி டெசிக்னேட் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை டைரெக்டாக நம்ம இந்தியாவில் பண்ண முடியாது அப்படி பண்ணால் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ 2019ல அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு ஸோ பேக்ரவுண்டில் அதை மட்டும் படிங்க உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கொஷின் வரும் இதே இது மெயின்ஸ் கொஷின் அப்படிங்கிறது இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல உங்களுக்கு இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டை பொறுத்து உங்களுக்கு கொஷின் வரும் அதில் நீங்கள் இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் இதெல்லாம் எழுத வேண்டியிருக்குமானா தேவையில்லாமல் எழுதாதீங்க அதெல்லாம் இருக்கவே இருக்காது அதெல்லாம் தேவையே கிடையாது ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஹிஸ்புல் முஜாஹிதீன் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மேபி அந்த ஒரு வேர்டை வச்சு எழுதி ஓகே இந்த மிலிட்டன் குரூப்பை வந்து இந்த மாதிரி வந்து அன்லாஃபுல் ஆர்கனைசேஷனாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஓகேங்களா இதே இது இப்போ லேட்டஸ்ட்டாக அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை மட்டும் அன்லாஃபுல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கடுத்து இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாக சூப்ரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லைக் அதாவது ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணுறது கன்ஃபிஸ்கேட் பண்ணுறதுக்கு சூப்ரண்டன்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட சூப்ரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அதுக்கடுத்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் கீழே வர்ற ஒரு விஷயத்தை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அண்ட் அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்டுக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எந்தெந்த ஆக்டுக்கு கீழே நீங்கள் என்ன இப்போ நம்ம நிறையா கன்வென்ஷனில் சைன் பண்ணியிருப்போம் வேர்ல்டு கன்வென்ஷனில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் ரிலேட்டட் நிறையா வரும் அந்த இதெல்லாமே வந்து என்ன பண்ணுறது அப்கோல் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் அந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை போய் படிங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது முக்கியம் கிடையாது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக எடிட்டோரியல் போயிடலாம் ஸோ எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல் இன் பர்ஷியன் கல்ஃப் லிட்டரல் கோஆப்ரேட்டிவ் செக்யூரிட்டி இஸ் கீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லைக் என்னென்னா எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் செக்யூரிட்டியை பற்றி பேசுகிறாங்க எந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப் ஏரியாவில் அப்போ அதை பற்றின விஷயத்தை நான் முதல்ல பார்த்துருவோம் பெர்ஷியன் கல்ஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படிம்பாங்க என்ன பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரிஸ்னால் இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பில் பெர்ஷியன் கல்ஃப் ஒரு வந்து ஒரு சீ இருக்கும் ஒரு கல்ஃப் இருக்கும் அந்த கல்ஃபை சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் தான் பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இதில் நல்லா செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்குன்னா ஓமன் சவுதி அரேபியா பஹ்ரைன் கத்தார் யுஏஇ குவைத் ஈராக் அண்ட் ஈரான் ஓகேங்களா இந்த 8 கண்ட்ரியும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஷியன் கல்ஃபில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை தவிர வந்து என்னென்னா இதில் இன்னும் 2 ஆர்கனைசேஷனை பற்றி பேசியிருப்பாங்க என்னென்னா கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி பேசியிருப்பாங்க இன்னொன்று அரப் லீக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி பேசியிருப்பாங்க ஸோ இந்த 2 ஆர்கனைசேஷனுக்கும் நான் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சும்மா அதையும் நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த 3 இதுக்குமான அந்த டிஃப்ரென்சஸையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து இதில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டாக வந்து என்னென்ன இந்த கல்ஃப் ஏரியாஸில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து இந்தியாவோட நம்ம ஜாயின் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து என்னென்னா இந்தியாஸோட அந்த பார்ட்னர்ஷிப் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பெர்ஷியன் கல்ஃபில் இந்தந்த கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம் இது வந்து கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ஓகேங்களா கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் உங்களுக்கு எந்த கண்ட்ரி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக் கிடையாது நல்லா பார்த்துக்கோங்க ஈரான் ஈராக்கு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதே இது அரப் லீக்கில் பாருங்கள்
அரபு லீக்லையும் பார்த்தீங்கன்னா ஈரான் கிடையாது, ஆனால் ஈராக் இருக்குது. அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸும் உங்களுக்கு சம் கண்ட்ரிஸ் வந்து இதாக இருக்கு. பட் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்க கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓமன், இந்த அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரபு லீக்கில் இருக்க, சாரி பெர்ஷியன் கல்ஃபில் இருக்க இந்த கண்ட்ரிஸ் ஓகேங்களா, எக்ஸப்ட் ஈராக்கை தவிர மற்ற கண்ட்ரிஸ் ஆறு கண்ட்ரிஸ் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாவோட ஆர்கனைசேஷன்லேயே இருக்கும். ஸோ கொஷின் இப்படியும் கூட கேட்கலாம். கொஷின் எப்படி கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் அரபு லீக் இதில் காமனாக இருக்கிற கண்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு பிலிம்ஸில் இப்படி கேட்கலாம். லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு எந்தெந்த கண்ட்ரிலாம் காமனாக இருக்குது, ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ, ஆப்ஷன் டூ அண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிலிம்ஸில் இந்த மூணு இதையும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூணு இதையும் அப்படியே லிங்க் பண்ணி கூட கொஸ்டின் கேட்கலாம். அல்லது ஜஸ்ட் வந்து பிலிம்ஸில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கல்ஃப் கோஆப்ரேஷனை பற்றி, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்ஸை பற்றி கேட்கலாம். இல்லை நம்ம மறுபடியும் பிலிம்ஸில் வேறு மாதிரி கேட்கறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப்னு சொன்னனா ஓகேங்களா, பெர்ஷியன் கல்ஃப்னு சொன்னேன், பெர்ஷியன் கல்ஃபை சுற்றி எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து பெர்ஷியன் கல்ஃபோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத டேரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஏதாவது வந்து வேர்ல்டு கண்ட்ரிஸை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு கண்ட்ரிஸ் அவங்களுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்குமான ரிலேஷன்ஷிப் தேவை கிடையாது. யாரோட ரிலேஷன்ஷிப் தேவை அப்படின்னா இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த பெர்ஷியன் கல்ஃபாக இருப்பட்டும் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் இந்தியாவோட நீங்கள் என்ன பண்ணால் கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் அந்த ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ பேப்பர் டூவில் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இவர் இது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் செக்யூரிட்டின்னு பேசுகிறாங்க. அப்போ கோஆப்ரேட்டிவ் செக்யூரிட்டின்னுங்க ஒரு வார்த்தை, கோஆப்ரேட்டிவ்னா என்னங்க, எல்லாரும் இணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது தான் கோஆப்ரேட்டிவ். அப்போ அந்த கோஆப்ரேட்டிவ் அங்கே எந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஓகேங்களா இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத பற்றியும் இவர் இதில் பேசியிருப்பார் ஓகேங்களா. ஸோ அப்போ கோஆப்ரேட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு பெர்ஷியன் கல்ஃப் அப்படின்றத எடுத்துக்கோங்க. பெர்ஷியன் கல்ஃபில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், என்னென்னா ஈராக், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், யுஏஇ, ஓமன், ஈரான் ஓகேங்களா. இந்த எட்டு கண்ட்ரி இருக்குன்னு சொன்னோம். இப்போ இந்த எட்டு கண்ட்ரியும் வந்து என்ன தர் இஸ் அ கோஆப்ரேஷன் அப்படின்னு அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதில் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் ஆகாது ஓகேங்களா. இந்த சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் ஆகாததுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏயும் சவுதி அரேபியாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ யுஎஸ்ஏக்கு வந்து ஈரான் ஆகாது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில இந்த எக்கனாமிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் முக்கியமாக இருக்கிற பிரச்சனை வந்து முஸ்லீம் இஷ்யூ. சவுதி அரேபியாவில் உங்களுக்கு சன்னி முஸ்லீம் அதிகமாக இருப்பாங்க. ஈரானில் பார்த்தீங்க அப்படின்னா ஷியா முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த முஸ்லீம் இதனாலேயே வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியா ஈரான் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இதை தவிர இந்த ஈரானியன் ஈவன் இந்த இன்க்ளூடிங் ஈரானுக்குள்ளே மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரானியன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த இரானியன் ரெவல்யூஷன் குரூப்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் ஈரானுக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ இரானியன் ரெவல்யூஷன் குரூப் வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா யுஎஸ்ஏ சப்போர்ட் பண்ணுறான். அப்போ ஈரானுக்குள்ளே அவனே வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறான். அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃபோட அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது இன்ஸ்டேபிள் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமானது என்னென்னு பார்க்கணும்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பிரச்சனை நடந்துச்சு கத்தாருக்கும் மற்ற கல்ஃப் கோஆப்ரேஷனில் இருக்கிற கண்ட்ரிக்கும். இப்போ கத்தாரை என்ன பண்ண சார் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கத்தாரை வந்து நாங்கள் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஏன் ரிமூவ் பண்ண போகிறோம்னு சொன்னாங்கன்னா கத்தார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு நிறையா வந்து ஃபண்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ண போகிறதா வந்து லாஸ்ட் இயர் வந்து மிகப்பெரிய லெவலில் கரண்ட் அஃபேர்ஸ் போய்கிட்டு இருந்தது. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களும் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஏரியாஸை வந்து என்ன இப்போ இந்த பெர்ஷியன் கல்ஃப் ஏரியாவை நமக்கு துண்டாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கல்ஃப் ஏரியாவில் நமக்கு முக்கியமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் ஃபோர்ஸ்னால் இங்கே இருக்கிற கண்ட்ரிஸோட அந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா சொல்கிறாரு ஓகேங்களா. ஸோ இப்போ கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னா கோஆர்டினேட், கோஆப்ரேட் அண்ட் இன்டகிரேட் லைக் அந்த ஏரியாஸை வந்து இன்டகிரேட் பண்ணி அதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் வந்து கொண்டு வருது. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் இந்த ஏமனில் பிரச்சனை வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அரேபியன் கவுன்சில் சுற்றி இருக்கிற இந்த சிரியா மற்ற கண்ட்ரிஸ்க்கெல்லாம் மிகப்பெரிய இஷ்யூ வந்திருக்கும். ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுஎஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரியா ஓகேங்களா
இந்த ஏமன் அதேமாதிரி லிபியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லலாம் அவன் ஆதிக்கம் செலுத்துறது மூலமாக இந்த கண்ட்ரிஸை ஒரு ஒரு என்சர்க்கிள் பண்ணியே வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய எல்லா இதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கல்ஃப் கோஆப்ரேஷனில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து என்னென்னா யூஎஸோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சதுனால ஈரான் ஈராக் மேலே ரொம்ப பெரிய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதில் முக்கியமானது இன்னொரு விஷயம் என்னங்க, நீங்கள் ஓபக் பற்றி படிப்பீங்க. ஓகேங்களா? ஓபக்னு ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனை பற்றியும் நீங்கள் இதில் படிப்பீங்க. ஓபக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரி. சாரி. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். இந்த ஓபக்ங்கிறது ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். இந்த பர்டிகுலர் விஷயம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனையில் இருக்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் எதுக்காண்டி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலோட விலையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் அதை பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் லெவலில் ட்ரேட் ரிலேட்டடில் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம், பாலிசி ரிலேட்டட் இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ப்ராப்ளம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓபக் தவிர ஓபக் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குங்க, அது நீங்கள் ஆன்லைனில் போய் படித்தீங்கன்னா தெரியும். ஓபக் தவிர மிட்டக்கு இன்னும் ஒரு 10 கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 10 கண்ட்ரீஸில் உங்களுக்கு ஓபக்கை விட அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஓபக் ஆர்கனைசேஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஓபக்கை விட ஓபக் ப்ளஸில் இருக்க கண்ட்ரிஸ், அதாவது இந்த ப்ளஸ்ன்ற ஒரு 10 கண்ட்ரி இருக்குது, அந்த 10 கண்ட்ரியோட அந்த ஆயில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஓபக் ஆர்கனைசேஷன் அது எது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பட்வீன் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கும். பட் இப்போ அந்த ஓபக்கோட இது வந்து முக்கியமாக வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதும் ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தவிர என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட ஃபேடிங் பவர், சவுதி அரேபியா வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா அவனுக்கு யூஏஇ கத்தார் வந்து ஆகாது. அப்போ யூஏஇ கத்தார் ஆகாததுனால அவனுடைய எல்லா ஃபோக்கஸும் வந்து அந்த யூஏஇ கத்தாரில் இருக்கே தவிர அந்த பர்டிகுலர் ரீஜியனுடைய ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எந்த ஒர்க்கும் அவன் பார்க்க மாட்டேங்கிறான். ஸோ அதனால் சவுதி அரேபியாவோட அந்த பவர் அப்படிங்கிறது ஃபேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், ஓபக், இது எல்லாமே பிரச்சனை வருது. அதே மாதிரி முக்கியமானது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய அந்த உள்ளீடுல எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் யூஎஸ் ரஷ்யா இவங்களுடைய இன்டர்வென்ஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப லோ லெவலில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அடுத்து இவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கல்ஃப் ஏரியாஸில் இருக்க கண்ட்ரிஸ் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரப் லீக்ல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. சாரி, அரப் லீக்ல ஃபோக்கஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் முக்கியமா எந்த கண்ட்ரி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரான் மாதிரியான முக்கியமான கண்ட்ரிஸ் இல்லை. அப்படி ஈரான் மாதிரியான முக்கியமான கண்ட்ரிஸ் இல்லாததுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல என்னதான் வந்து நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்போ இவங்களுடைய அந்த கோஆபரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதை பத்தி பேசியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன பிரச்சனை ஆகும், ஓகேங்களா, அதுல என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசிட்டோம். ஓகே, இதுக்கு அடுத்து இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசணும். இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 121 பில்லியன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி நம்ம ஆளுங்க வந்து அங்கே போயிட்டு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 49, ஓகேங்களா, 49 பில்லியன் டாலர் அளவுக்கு அங்கேருந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரெமிட்டன்சஸ் வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதை தவிர ஒர்க் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிறாங்க ரெண்டு இடத்துலையும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர நம்மளுடைய க்ரூட் ஆயில், ஓகேங்களா, நம்மளுடைய க்ரூட் ஆயில் இம்போர்ட் எங்கேருந்து அதிகமாக கிடைக்குதுன்னா இந்த பெர்ஷியன் கல்ஃப் ஏரியாவிலேருந்து தான் நமக்கு க்ரூட் ஆயில் வந்து அதிகமாக கிடைக்குது. அதுவும் நம்ம இதில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சவுதி அரேபியா அபுதாபிலேருந்து தான் நம்மளுடைய ரிஃபைனரிஸில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அப்போ இத்தனை விஷயங்களும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது வருது. இதில் முக்கியமாக என்ன பிரச்சனை ஆயிருதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ரிலேஷன்ஷிப் வித் ஈரானுக்கும் இருக்கிற இதனால சவுதி அரேபியா அண்ட் மற்ற கண்ட்ரீஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அகேன்ஸ்டாக போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ரீஜனல் ஏரியாவில் நம்ம ஒரு வகையான லைக் பீஸ் அண்ட் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன், ஓகேங்களா, இதெல்லாம் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், மேன் பவர் ரிசோர்ஸஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இதெல்லாம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னன்னா கல்ஃபில் வந்து என்னன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் செக்யூரிட்டி வந்து இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அப்பர் ஹேண்ட். இது ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் நியூஸ் தான். ஸோ இதில் இருக்கிற நியூஸை வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இது மிகப்பெரிய க்வெஸ்சனுங்க. ஏன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னா இந்த ஆர்டிக்கலை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா ஒரு என்ன எக்ஸாம்பிளுக்கு வந்ததுனா, இப்போ இந்திரா காந்தி பீரியடாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி படிச்சிருப்பீங்க. ஏன் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அத்தனை, அதாவது அதை மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்லுவாங்க. ஏன் அதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, லோக்சபாலையும் 2/3 மெஜாரிட்டி மேலே வச்சுருந்தாங்க. அந்த கட்சிக்காரங்களே வந்து என்ன பண்ணாங்க, 2/3 மெஜாரிட்டிக்கு மேலே எம்பி வந்து லோக்சபாவில் இருந்தாங்க. அதேமாதிரி ராஜ்யசபாலையும் பார்த்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டிக்கு மேலே இருந்தாங்க. இப்படி அதிகமான மெஜாரிட்டி இருந்ததுனால, அந்த அம்மாவுக்கு அந்த நேரத்தில் அதிகமான மெஜாரிட்டி இருந்ததுனால, அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இஷ்டத்துக்கு கான்ஸ்டியூஷனை வந்து நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதனால தான் அந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து என்ன மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அந்த அளவுக்கு என்ன நிறையா சேஞ்சஸ் வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1972 வந்திருக்கும். அப்போ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நமக்கு நார்மலாக தெரியும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா லோக்சபாவில் வந்து ஹையர் பொசிஷனில் இருக்கணும், அதாவது 50% ப்ளஸ் 1 எண்ணிக்கையில் இருக்கணும். அப்போ எப்போவுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபாவில் வந்து ஆளும் கட்சி தான் வந்து என்ன அதிகமான எண்ணிக்கையில் இருப்பாங்க. பட் ராஜ்யசபாவில் அப்படி கிடையாது. ராஜ்யசபாவில் வந்து என்ன நிறையா ஸ்டேட்டும் உள்ள இன்க்ளூட் ஆகிறதுனால, அந்தந்த ஸ்டேட்டில் லோக்கல் என்னென்ன கட்சி இருக்கானோ அவனோட ஆளும் ராஜ்யசபாவில் இருப்பான். இப்போ என்ன, இப்போ காங்கிரஸ் இந்திரா காந்தி அவங்க பீரியடில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, காங்கிரஸில் தான் ஆட்சியில் இருந்துச்சு. ஸோ காங்கிரஸில் ஆட்சியில் இருந்ததுனால காங்கிரஸ்காரன் தான் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா எம்பியாக உங்களுக்கு ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ ராஜ்யசபா எம்பியாக அங்கேயும் ஆனதுனால ராஜ்யசபாலையும் 2/3 மெஜாரிட்டி இருந்தது, லோக்சபாலையும் 2/3 மெஜாரிட்டி இருந்தது. அதனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய சேஞ்சஸ், அதாவது கான்ஸ்டியூஷனில் லோக்சபாலையும் அது ஈஸியாக வந்து நிறைவேறும், ராஜ்யசபாலையும் ஈஸியாக நிறைவேறும். அப்போ அவங்க நினைச்சது எல்லாத்தையுமே கான்ஸ்டியூஷனல் சேஞ்சஸாக கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இதனால தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு டாக்ட்ரினே என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கேசவானந்த பாரதி கேஸில் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ரீசனுக்காண்டி தான் அப்படிலாம் நிறையா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போவும் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் லோக்சபாவில் தான் என்ன ஆகிட்டு இருந்தது அப்படின்னா, பிஜேபியோட அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது இருந்தது. அதாவது இப்போ ஆளுங்கட்சியோட அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது பிஜேபியில் இருந்தது. பட் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து லோ மெஜாரிட்டி தான் இருந்தது, அதாவது 50% ப்ளஸ் 1 கூட அங்கே கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு ஆக்டை நிறைவேற்றணும் அப்படின்னா, கண்டிப்பாக எதிர்கட்சிகளோட சப்போர்ட் அப்படிங்கிறது ராஜ்யசபாவில் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு எஃபெக்டிவான ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, லோக்சபாவில் அவன் நிறைவேற்றிடுவான், பட் ராஜ்யசபாவில் நிறைவேற்றணும் அப்படின்னா 50% ப்ளஸ் 1 தேவை, நார்மலாக ஒரு ஆக்டாக இருந்தால். இதே இது கான்ஸ்டியூஷனாக இருந்தால் 2/3 மெஜாரிட்டி தேவை. அப்போது 50% ப்ளஸ் 1 வேணுனாலும் அவன் யாருக்கா யார்கிட்ட தான் வந்து கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதரவு கட்சிகளை கேட்கணும், அல்லது எதிர்கட்சிகளோட ஆதரவு அவருக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ட்ரிபிள் தலா ஆக்டோ இல்லை நிறைய ஆக்ட் இருக்கு, அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், இதெல்லாம் வந்து நிறைய நிறைவேற்றவே முடியாமல் அவங்களுக்கு போன விஷயங்கள். ஓகேங்களா, அந்த ரொம்ப காலம் எடுத்துக்கிச்சு அதை நிறைவேற்றுறதுக்கும். ஆனால் வந்து என்னன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் மறுபடியும் எலெக்ஷன்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் ஆக போகுது. எலெக்ஷன் கண்டக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி வந்து நிறையா ஸ்டேட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அங்கேருந்து மறுபடியும் என்னாங்கன்னா, ராஜ்யசபாவுக்கு வந்து பிஜேபியோட ஆளுங்களில் வந்து செலக்ட் பண்ணப்படுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணப்படும்போது அந்த கட்சியோட அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது ராஜ்யசபாலையும் வந்துடும். அப்படி ராஜ்யசபாவில் வந்துருச்சுன்னா இவங்க என்ன ஆக்டினாலும் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ கடைசியாக நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் கிரியேட் ஆகிறது பார்லிமெண்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் மேக்ஸிமம் வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் தான் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற இது பண்ணுவோம். பட் உங்களுக்கு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லேயும் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அது எப்படின்னா, லோக்சபாலையும் 2/3 ராஜ்யசபாலையும் 2/3 மெஜாரிட்டிக்கு மேலே வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன நினச்சாலும் நம்ம கண்ட்ரியில் மாற்றிக்க முடியும். ஆனால் பெண்ணாகவும் பெண் ஆணாவும் கூட நம்ம கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு பண்ண முடியும். ஸோ அந்த லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னு வைங்களேன். அதனால தான் இப்போ ராஜ்யசபாவில் வந்து இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாதனால தான் நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆக்டை மணி பில்லாக வந்து கன்வெர்ட் பண்ணி, இப்போ ஆதாரெல்லாம் வந்து என்ன மணி பில்லாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கன்வெர்ட் பண்ணி இது பண்ணாங்க. அப்போ அப்படி ஏன் மணி பில்லாக மாற்றினாங்கன்னா, ராஜ்யசபாவில் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது, மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவுக்கு பவர் கிடையாது, அதனால் ஈஸியாக வந்து அவங்க ஆக்ட் வந்து நிறைவேறி அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. பட் என்னென்னா, இனிமேலாம் அந்த மாதிரி மணி பில்லாக மாற்றணும்னு அவசியம் இருக்காது. அடுத்த எலெக்ஷன்லாம் நடந்து பிஜேபி வந்து நிறைய இடத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அடுத்து வந்து நமக்கு வந்து என்ன அவங்களுக்கு என்ன தேவைப்படாது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு மணி பில்லாக மாற்றி அதை நிறைவேற்றணும்னு அவசியம் இருக்காது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், அட்ரஸிங் த எலிஃபண்ட் இந்த ரூம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எலிஃபண்ட் இறந்து போச்சு,
அதாவது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ரூமுக்குள்ளே வச்சு அடைக்கிறாங்க அப்படின்றதான் இது. மிக எலிஃபண்ட்டுன்றது இந்த செத்து போன எலிஃபண்ட்டை பற்றி பேசலை. எலிஃபண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய இஷ்யூ. ஏன்னா எலிஃபண்ட் பற்றி பெருசாக இருக்கும்ல, அந்த மிகப்பெரிய இஷ்யூவை ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைக்க முடியும். எலிஃபண்ட்டை ரூமுக்குள்ளே போட்டு அடைக்க முடியுமா? முடியாது. ஓகேங்களா? அது மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைக்கிறாங்க. லைக் என்ன ஆகுதுன்னா மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசி முடிச்சிடுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேன் வந்து அனிமலுக்கு வந்து அகைன்ஸ்டாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதில் பேசுகிறாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்னால தான், அதாவது இப்போ நம்ம இந்த யானை இறந்து போச்சு நமக்கு தெரியும், இப்படி ஒரு யானை வந்து இறந்து போச்சு. அந்த யானை இறந்து போனதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா அந்த அன்னாசி பழத்தில் வந்து வெடியை வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. பட் என்னென்னா அந்த பர்டிகுலர் அன்னாசி பழத்தில் வெடி வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப காலமாக இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பன்றிகள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் டைமில் காட்டு பன்றிகள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வயலை வந்து எல்லாத்தையும் வந்து தின்னுட்டு போயிடும். ஓகேங்களா? அதை தடுக்கிறதுக்காண்டி ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழங்களுக்குள்ளே வெடியை வச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயலில் வச்சுருவாங்க. ஸோ அதை வந்து அந்த ஒயில்டு போர் வந்து திங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோட வாயில் வெடித்து அந்த ஒயில்டு போர் வந்து இறந்து போயிடும். ஓகேங்களா? சரி, ஒயில்டு போரை கொள்வது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். சில விஷயங்களை நம்ம வெர்மின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்டில் நம்ம நிறையா ஷெடியூலாக பிரிப்போம். ஷெடியூல் 1, ஷெடியூல் 2, ஷெடியூல் 2 அப்படி ஷெடியூல் 6 வரைக்கும் இருக்குது. இதுக்கடுத்து என்னென்னா வெர்மீன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. வெர்மீன்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கரப்பான் பூச்சியும் ஒரு உயிரினம் தான். அந்த கரப்பான் பூச்சியை நம்ம கொள்கிறோமா, அந்த கரப்பாம்பூச்சியை கொள்றதுக்கு ரீசன் என்னென்னா அது வெர்மீனில் இருக்குது. ஓகே, வெர்மீனில் இருக்குன்னா என்ன அர்த்தம், ஒரு ஒரு விலங்கினம் வந்து வெர்மீனில் இருந்தால் அதை ஈஸியாக வந்து யாராலையும் வந்து என்னென்னா கொல்ல முடியும். ஓகேங்களா? அப்படி இப்போ ஆடு மாடு குதிரை ஆடு மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெர்மீனில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் நீங்கள் ஆடு அடித்து சாப்பிடும் போது கவர்மெண்ட் வந்து உங்களை பிடிக்கலை. பட் என்ன யானை இது பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து உங்களை பிடிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா யானை வந்து என்ன ஆகுதுன்னா எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் ஆடுகள் வந்து என்னென்னா எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ IUCN ரெட் லிஸ்ட்டில் நமக்கு இந்த மாதிரி ஒயில்டு போர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்டு பன்றிலாம் என்ன லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இப்போ பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் உங்களுக்கு வந்து என்னென்னா எண்டேஞ்சர் லிஸ்ட்டு வல்னரபிள் லிஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஒயில்டு போர் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு எண்டேஞ்சர்லேயோ வல்னரபிள்லையோ அந்த மாதிரி எதுலேயுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து என்னென்னா நமக்கு வந்து ஜஸ்ட் லைக் அவங்க வந்து என்னென்னா வந்து லீஸ்ட் கன்சர்ன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்காங்க. லீஸ்ட் கன்சர்ன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதை பற்றி நீங்கள் பெரிய லெவலில் கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? அதனுடைய எண்ணிக்கை வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்றது தான் அந்த லீஸ்ட் கன்சர்ன் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி லீஸ்ட் கன்சர்னில் இந்த ஒயில்டு போர் இருக்கிறதுனால அதை யார் அழிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் தான் அழிக்கணும். பட் கவர்மெண்ட் வந்து அதை பற்றி மிகப்பெரிய லெவலில் கவலைப்படுற மாதிரி தெரியலை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸே வந்து அந்த இதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த இதை வைக்கிறாங்க. ஸோ அன்இன்டென்ஷனலாக அந்த இதை வந்து யார் சாப்பிட்றா அப்படின்னா இந்த யானை சாப்பிட்டு அந்த யானையோட வாய் வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்போ இதில் முக்கியமாக இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது என்னன்னா இந்த அர்பனில் ஓவர் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த அர்பன்காரங்க எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ போஸ்ட் போடுறோம். சோஷியல் நெட்ஒர்க்கில் வந்து என்ன மிகப்பெரிய லெவலில் போஸ்ட் போடுறோம். ஓகேங்களா? எல்லாமே இப்போ அர்பனில் இருக்கவங்க தான் அந்த போஸ்ட்லாம் போடுறோம், ரூரலில் இருக்கவங்க போடுறது கிடையாது. அப்போ அர்பனில் இருக்கவே ஓவராக என்ன பண்ணுறான் அப்படின்னா ரிசோர்ஸஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதிகமான ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்போ அதிகமான ப்ரொடக்ஷன் தேவைப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒயில்டு போர் தின்னுட்டு மிச்சத்தை வந்து நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. அதனால தான் அந்த ஒயில்டு போரை கொண்டதுக்கு அந்த அன்னாசி பழத்தில் வந்து என்னென்னா நமக்கு அந்த வெடியை வைக்க வேண்டியிருக்கு. அப்போ அர்பனில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக அந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத அதிகமாக டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத அதிகமாக பண்ணுறாங்க. அந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன் அதிகமாக பண்ணுறதுனால கிட்டத்தட்ட பாருங்கள் உங்களுக்கு யானைகளோட பாதுகாப்பு பகுதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம கண்ட்ரியில் 25% தான் யானைகளுக்கு பாதுகாப்பு பகுதியாகவே இருக்குது. மற்ற இருக்கிற 75% நம்ம போய் உட்காந்தாச்சு. நம்ம போய் உட்காந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், யானை வந்து நம்மளை நோக்கி தான் வரப்படணும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட இருக்கிற விலங்கினங்களில் ஒரு 2.6% ஆஃப் விலங்கினங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்து ப்ரொடெக்டட் ஏரியாவுக்குள்ளே வச்சுருக்கோம். மற்ற எல்லா அனிமலும் நம்ம தெருவுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ள இன்டர்னலாக உள்ளே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது உள்ளே என்டர் ஆகுது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பாப்புலேஷன்ஸோட முக்கியமானது நம்மளுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது அதிகமாகுது. அப்போ ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்லாம் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு சில சஜஷனும் இவர் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். அப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அதுலேயும் நீங்கள் எந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா வைல்டு போரோட பாப்புலேஷன் கண்ட்ரோல், ஓகேங்களா? வைல்டு போரோட பாப்புலேஷன் கண்ட்ரோல், ஏன்னா அது வெர்மின் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ வைல்டு போரோட பாப்புலேஷன் கண்ட்ரோலை வந்து பண்ணும்போது, அதாவது ஓவராக ஹண்டிங் பண்ணக்கூடாது, ஓவராக ஹண்டிங் பண்ணாமல் நார்மல் ஹண்டிங் பண்ணும்போது, நார்மலாக வந்து அதை கம்மியான லெவலில் நம்ம வந்து அழிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பயிரை தின்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி வந்து கவலைப்படாமல் அந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டாங்க. அதாவது அன்னாசி பழத்தில் வெடி வச்சு தன்னுடைய இதில் வைக்கிறத பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்டிங் பெட்வீன் கான்ஃப்ளிக்ட் பெட்வீன் ஹியூமன் அண்ட் அனிமல் அப்படிங்கிறது தடுக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. இது அடுத்த பெரிய பிரச்சனை, இது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம தடுக்க முடியும். த்ரூ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலரன்சஸை க்ரியேட் பண்ணும், கல்ச்சுரல் டாலரன்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அது கூட வாழ பழகிறது. இது இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ கொரோனா கூட வாழ பழகிறது, அது மாதிரி கல்ச்சுரல் டாலரன்சஸை கொண்டு வரணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டட் ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இவங்க அடுத்த ஒரு சஜஷனாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை ரீஓரியன்ட் பண்ணுறது, ஓகேங்களா? ரீஓரியன்ட் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் நடக்காமல், அதாவது இந்த லோக்கல் லோக்கல் ஏரியாஸில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வராமல் நம்மளால் வந்து என்ஷுர் பண்ண முடியும் த்ரூ வந்து லைக் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அஞ்சாவது என்ன அப்படின்னு நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் ஸ்கேல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்போ தடுக்கிறோமோ அப்போ இந்த மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாம்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம், இது நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா? ஸ்வாம்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாம் அப்படிங்கிறது இப்போ லோக்கஸ்ட் வந்து ஒரு சிங்கிளாக வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணும்போது அதுக்கு அறிவே இருக்காது, பட் ஸ்வாம் அதாவது ஒரு மிகப்பெரிய கூட்டமாக மாறும்போது அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நாலேஜ் கிரியேட் ஆகுது. இது என்னென்னா ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு அடுத்த இடத்துக்கு அது வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னென்னா நம்மளுடைய நார்மல் லைஃபோட அந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிறதுலையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்கிற விஷயம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான், இதுக்கு மேலே எதுவும் இல்லை. அண்ட் இதுக்கு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.